ஹாய், வெல்கம் டு பெஸ்ட் ஃபேன்சி. இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னா, ஏடிஎம் கார்ட்ஸு, கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி மெட்டல் பாடி, அதுலேயே லெதர் பேக்கடு, அதுலேயே வந்து பணம் வச்சுக்கிற மாதிரி குட்டி பர்ஸ் மாதிரி, விசிட்டிங் கார்டு வச்சுக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ், உள்ளே வந்து விங்ஸ் ரேக் இருக்கும், அப்படியே ஃப்ளாப் ஃப்ளாப்பாக நம்ம வச்சுக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸு, ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். பர்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும், உங்கள் பாக்கெட்டில் இடைஞ்சலாக இருக்குன்னா இதை வந்து பர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். விசிட்டிங் கார்டு ஏடிஎம் கார்டு நமக்கு டேமேஜ் ஆகாமல் ரொம்ப சேஃபாக இருக்கும், ஸ்க்ராச்சஸ் ஆகாது. ரெண்டாவது, ஹை குவாலிட்டியான இம்போர்ட்டட் பர்ஸ் ஐட்டம், லேடிஸ் வேலட்ஸில் டாப் கிளாஸ் பர்ஸ் ஐட்டம். இன்னைக்கு ரெண்டே கம்பைண்டாக பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு ஹோல்டரு, பவுடர் கோட்டிங்கு, பக்காவான குவாலிட்டியான மெட்டலு, ரஸ்டே ஃபார்ம் ஆகாது. விசிட்டிங் கார்டு நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸில் ஆர்கனைஸ்டாக வைக்கும்போது உள்ளே போகும்போது ஈஸியாக போயிடும், பட் வெளியே எடுக்கும்போது சிரமமாக இருக்கும்னால கீழே ஒரு இது கொடுத்துருக்காங்க, பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இப்படி டவுன் பண்ணோம்னா அழகாக வெளியே இப்படி லைனாக எடுக்கிற மாதிரி வந்துடும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய இந்த மார்க்கெட்டிங் பீப்புளுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஸ்டைலாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, விசிட்டிங் கார்டு எது வேணாலும் வச்சுக்கலாம். உள்ளே வந்து அந்த ஃபைல்ஸ்லாம் வைக்கிற மாதிரி ஃப்ளிப்பு கொடுத்துருப்பாங்க, விங்ஸ் மாதிரி நல்லா விரிஞ்சு கொடுக்கும், நிறைய இடமும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஃபினிஷில், பட்டன் நல்ல பட்டனு, பட்டன் ப்ரெஸ்ஸில் ஓப்பன் வரும், குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டி, எம்எஸ் ஸ்டீலு, மைல்ட் ஸ்டீலு, இது வந்து துருவே பிடிக்காது. மெட்டாலிக் ஃபினிஷில் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சூப்பரான கலர்ஸு, பிளாக்கு, ப்ளூ, கோல்டு, சில்வர், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெதர், லெதர் ஷீட்டில் அப்படியே பவுண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, லெதர் ஷீட்டில் அப்படியே ஒரு ஷீட் மாதிரி பைண்டிங் கொடுத்துருப்பாங்க, உள்ளே அதே மாதிரி ஃப்ளிப்பு தான், விங்ஸ் கொடுத்துருப்பாங்க, நல்ல குவாலிட்டியான பாக்ஸு, ஃபுல்லாக பீடிங் வந்து மெட்டல் பீடிங்கு, இங்கே ஃபுல்லாக லெதர் ஷீட் போட்டிருப்பாங்க, அட்டகாசமான குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி, பக்கா குவாலிட்டி, நம்மள்ட்ட வந்து ஆஃபர் ரேட்டு, இது ஒன்லி ஆன்லைனில் தான் கிடைக்கும், நம்மள்ட்ட ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டலாக இருக்கும், இது வந்து ஏடிஎம் கார்டு ஹோல்டர் தான், அதேமாதிரி நம்மளுடைய பர்சனலான பேன் கார்டுலேருந்து லைசன்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுக்கலாம். இது வந்து பர்ஸ் மாதிரியே இருக்கும், ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், நார்மலான பர்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், பைக்கில் உட்காரும்போது பேக் பாக்கெட்டில் வச்சோம்னா நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், இது அந்த சிரமமே தெரியாது, பேன் பாக்கெட்டில் வச்சா இருக்கிறதே தெரியாது, ஷர்ட் பாக்கெட்லேயும் வச்சுக்கலாம், நல்ல குவாலிட்டியான ஐட்டம், உள்ளே வந்து நமக்கு தண்ணி போகாத மாதிரி நல்லா அந்த இது கொடுத்துருப்பாங்க, ஷீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி இங்கே பணம் வச்சுக்கலாம், கார்ட்ஸ் வச்சுக்கலாம், அதுலேயே வந்து வெர்டிக்கலாக இருக்குது, ஹாரிசான்டலாக இருக்குது, கலர்ஸ் இருக்குது, பட்டன் டைப்பில் லாக் இருக்குது, மேக்னெட்டிக் லாக்கில் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸு, சைஸ் அதே மாதிரி ஃபஸ்ட்டு காமிச்சது சின்னது, இது வந்து நல்ல பெருசு, ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம ரெகுலர் பர்ஸை விட சின்னதாக இருக்கும், அதுதான் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ரெகுலர் பர்ஸ் சைஸை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஸ்லீக்காக இருக்கும், ரெண்டு டைப்லேயுமே இருக்குது, டைரி டைப்லேயுமே இருக்குது, நார்மலான பர்ஸ் டைப்லேயுமே இருக்குது. இதெல்லாமே ஜென்யூன் லெதர், பியூரான லெதரு, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ஷோரூமில், ஏர்போர்ட்டில் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஐட்டம் கிடைக்கும், நம்மளை மாதிரி நார்மலான ஷாப்ஸில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், பட் நம்மள்கிட்ட குவாலிட்டி நல்லா இருக்குது, வெரைட்டி இருக்குது, அதே நேரத்தில் ரேட் இது பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டான மாடல், இது வந்து ஃபுல்லாக இங்கே பணம் வச்சுக்கிற மாதிரி டைரி டைப்பு, உள்ள காயின்ஸ் வச்சுக்கிற மாதிரி, எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளிப்பு, இங்கே தனியாக ஃப்ளிப்பு, நம்ம லைசன்ஸோ இல்லை நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் அதை அப்படியே ஓப்பன் பண்ணி இப்படி காட்டுற மாதிரி நல்ல ஸ்டைலாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான அட்டகாசமான ஐட்டம், என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மல் லெதர் கிடையாது, இது இட்டாலியன் லெதரு, ஆக்சுவலாக வந்து போர்சோ இம்பரோன்னு சொல்லி ஒரு பிராண்டோடைய இது, இங்கே தயாரித்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது, இது வந்து சர்ஃப்ளஸ் ஸ்டாக், இது எப்போவது தான் கிடைக்கும், பட் நமக்கு ரெகுலராக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நீங்கள் ஆர்டர் கொடுத்தா கொடுத்துடலாம். இதில் பிளாக், ப்ளூ, மெரூன் இந்த மாதிரி கலர்ஸ் வரும், நல்லா டார்க்கான கலர்ஸ் வரும், பட் இப்போ வந்து ஒரு கலர் தான் இருக்குது, இட்டாலியன் லெதர், அட்டகாசமாக இருக்கும், உள்ளே எக்கச்சக்கம், இப்போ அதிகமாக பணத்தை விட கார்ட்ஸ் தான் இருக்கனால கார்ட்ஸுக்கு தான் அவங்க நிறைய இது கொடுத்துருக்காங்க, நிறைய பார்ட்டிஷன் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து பணம் வச்சுக்கிற மாதிரி நார்மல் பர்ஸு, ஃபோல்டு பண்ணிக்கலாம், இப்படி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டடான குவாலிட்டியான பர்ஸு, செமி லெதரு, இம்போர்ட்டட் ஐட்டம், இது வந்து மெட்டீரியல் நீங்கள் கையில் தொட்டு பார்த்தா தான் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியும், பக்கா பியூர் ஜென்யூன் லெதர், உள்ளே ஃபுல்லாக லெதரு, வெளியில் வந்து பிரிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளாப் இருக்குது, இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம், நம்ம தனியாக அதை மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இந்த இப்போ காட்டுற எல்லா மாடலையுமே இந்த ஃபெசிலிட்டி இருக்குது, கார்ட்ஸ் மட்டும் தனியாக எடுத்து சேஃப்டியாக வச்சுக்கலாம், ரிமூவபிள், உள்ளையும் வச்சுக்கலாம், நிறைய கார்ட்ஸ் இருக்குதுன்னா அதை வச்சுக்கலாம், தனியாக கம்மியாக இருக்கும்போது இதை மட்டும் தனியாக எடுத்து பேக்குள்ள கூட வச்சுக்கலாம், இது எல்லாமே இப்போ காட்டுற மாடல் எல்லாமே இந்த டைப் உள்ளது தான், சேம் மாடலில் உங்களுக்கு கலர் ஆப்ஷன், ஃபஸ்ட்டு காமிச்சது கிரே வித் பிளாக்கு, ரெண்டாவது மைல்டு கிரே வித் ஒயிட்டு, மூணாவது ப்ரௌனு, டார்க் ப்ரௌன் வித் லைட் ப்ரௌனு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபென்ட் கிரே வித் ப்ளூ, செம்ம மெஜஸ்டிக்கான கலரு, ஒயிட்டு அதாவது ஹாஃப் ஒயிட் வித் கிரே, சூப்பர் காம்பினேஷன், டைப் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபிள் டைப்பு, பட்டன் டைப்பில் லாக்கு, ஈஸியாக ஸ்மூத்தாக இருக்கும், அதுவும் ரோஸ் கோல்டில் கிளிப்பு கொடுத்துருக்காங்க, செம்ம ரிச்சாக இருக்கும், ஓப்பன் பண்ணோம்னா பர்ஸு, இங்கே வந்து நல்ல அழகான சூப்பரான பர்ஸு, நல்ல ஸ்பேஸ் வந்து உள்ளே, அதே மாதிரி ஜிப்பரும் வந்து கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க, இங்கே கார்ட்ஸ் வச்சுக்கிற மாதிரி, இங்கே வச்சுக்கிற மாதிரி வந்துருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளாப்பு, ரெண்டு சைட்லேயுமே நமக்கு வந்து கார்ட்ஸ் வச்சுக்கிற மாதிரி, அதாவது பேன் கார்டு இப்போ ட்ரெயினில் போகும்போதோ இல்லை அதே மாதிரி லைசன்ஸ் எது வந்தாலும் அப்படியே டக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறதுக்கு, தேடாமல் எடுக்கிறது ஈஸி, அதே மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய பார்ட்டிஷன் இருக்குது, பட் ஃபோல்டு பண்ணால் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, இவ்வளோ பார்ட்டிஷன் இருந்தாலுமே ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, காம்பேக்டாக இருக்குது, அதுலேயும் இன்னொரு மாடல், இது கொஞ்சம் திக்கு, இது கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி,
இது ஜஸ்ட் ப்ரெஸ் பட்டன் டைப்பு. இதுலேயுமே எக்ஸ்ட்ரா கார்ட்ஸுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கம் 6, 4, 10 எக்கச்சக்கம் மட கார்டு, 10 கார்டு நார்மலாக வைக்கலாம். இங்கே வந்து பணம் காயின்ஸ் வச்சுக்கிற மாதிரி, அதேமாதிரி இங்கேயும் வந்து விண்டோ கொடுத்துருக்காங்க லேமினேஷனில் ஓப்பனாக தெரிகிற மாதிரி. சூப்பரான மாடல். ஃபஸ்ட்டு ஒயிட்டு பார்த்தா சேம் மாடல் தான், சேம் பிராண்டு தான், சேம் கிளிப்பு தான், ஒரே விஷயம் கலர் ஆப்ஷன் தான். இது வந்து இது ஒரு மாதிரி டிசைன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், வேறு ஒரு பிராண்டு டைப்பில் போட்டிருப்பாங்க. இது ஒரு காம்பினேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌனு, பிளாக்கு, ப்ரௌனு, ஒயிட் இதில் இருக்குது. அப்புறம் ஃபேன்சியான கலர்ஸ் அதே மாதிரி பிராண்ட்லேயே, ஃபேன்சியான நல்ல பர்பிள் கலர், செம்ம அட்டகாசமான கலரு, நல்ல குவாலிட்டியான ஜிப்பு, சூப்பரான டைரி டைப். இந்த மாதிரி ஓப்பன் டைப் இப்போ நிறைய போயிட்டுருக்குது, ஃப்ளாப் மாதிரியே இது ஓப்பன் டைப் போகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ள கார்ட்ஸு எக்கச்சக்கமான கார்ட்ஸ் வச்சுக்கலாம். இங்கே 1, 2, 3 பார்ட்டிஷன் இருக்குது. காயின்ஸு, சாவி, அந்த மாதிரி முக்கியமானது போட்டு அவசரமாக எடுக்கிறதுக்காக நடுவில் அந்த ஜிப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் கார்ட்ஸ் இருக்குது. சிங்கிள் டைப்பு, நல்லா ஹேண்டியாக இருக்கும். மொபைல் வச்சுக்கலாம், நல்லா எவ்வளோ பெரிய மொபைலாக இருந்தாலும் நீட்டாக வச்சுக்கலாம். நல்ல லெங்க்தாக இருக்குது, 8 இன்ச் பக்கம், 8 இன்ச், 7 இன்ச் வருது. சூப்பரான மாடல். பார்ட்டி வேறு, சூப்பரான டிசைனு. எல்சிடி ஸ்டோன், ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. வெல்வெட் அதாவது பாடி ஃபுல்லாக வெல்வெட் கிளாத்தில் கவர் ஆகிருக்கும். ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு, ஸ்லிங் பேக்கு, பாக்ஸ் மாதிரி உள்ள ஃபுல்லாக ஹாலோவாக தான் இருக்கும். ஸ்டோன் வந்து எல்சிடி ஸ்டோனு, அதுலேயே வந்து பேர்ல்ஸ் வச்ச மாதிரி வந்துருக்குது. ஒரு சைடு ஃபுல் பிளைன் வெல்வெட்டு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாக இருக்கும். மேலே வந்து லாக்லேயுமே ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு ஸ்டோன் வச்சிருப்பாங்க. ஓப்பன் பண்ணுறது ஈஸி. நல்லா இந்த இடத்துல ஒரு கிளாத் கொடுத்துருப்பாங்க, ப்ரீவியல் மாதிரி விரிஞ்சு கொடுக்கும். ரெண்டு சைடுமே எலாஸ்டிக் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக மூடிக்கும். அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஹாலோவாக இருக்கனால எந்த திங்ஸ்னாலும் ஃப்ரீயாக போட்டுக்கலாம். உள்ளே ஒரு சின்னதாக ஒரு சேஃப்டிக்கு குட்டி குட்டி ஐட்டம்ஸ் போகிறதுக்காக போட்டிருப்பாங்க. இது கிஃப்ட்டுக்கு அட்டகாசமாக இருக்கும், அதே நேரத்தில் பார்ட்டி வேருக்கு சூப்பர். இதில் வந்து பீசஸ் வந்துச்சு, பட் இப்போ ஒரு பீஸ் தான் ஸ்டாக் இருக்குது. டோட் பேக் மாடல் இருக்கும், நல்ல ஸ்பேஸு. எங்கள் வீட்டில் மட்டுமே 5 பேக் வாங்கியிருக்காங்க, எங்கள் வீட்லேயே பர்ச்சேஸ் 5 பேக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வசதியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. நல்லா உள்ள ஃப்ரீயாக இருக்கும், சரியான சைஸு. உள்ளே வந்து மெட்டாலிக் கிளாத், அதாவது வந்து அம்பர்லா கிளாத் மாதிரி வாட்டர் ப்ரூஃபு. ஜிப்பு நல்ல அருமையான ஜிப்பு. சைஸ் பாருங்கள், நல்ல நிரப்பமான சைஸு. உள்ளே போ வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு பேர் டெட் பேக்கர் பேக்கு, டோட் பேக்கு, லண்டன் பேக்கு, 3 பேர் இருக்குது. ஃபஸ்ட்டெலாம் 3 கலர் 4 கலர் தான், இப்போ கலர் எக்கச்சக்கமாக வந்திருக்குது. என்னென்ன கலர், குழந்தைய வச்சுருக்கிற கலர் பென்சிலில் கூட அவ்வளோ கலர் இருக்காது. அவ்வளோ கலர் வந்திருக்கு, லைட்டு, டார்க்கு, ஃபேன்சி, மெட்டாலிக்கு, பிரிண்ட்டு, பிளைனு, டீசெண்டாக வேணா கிரே, பிளாக்கு, ஒயிட்டு. ஒயிட் ஒன்று தான் மிஸ் ஆகுது நினைக்கிறேன். பேபி பிங்க்கு, ஆரஞ்சு, ப்ளூ, பேசல் கலர், எக்கச்சக்கமான கலர்ஸு. ரேட் ரொம்ப ரீசனபிள். ரெண்டாவது விஷயம், நல்ல மெட்டாலிக் ஃபினிஷ். மெட்டாலிக் ஃபினிஷு, லெதர் பேக் மாதிரி நல்லா பார்க்குற ஹை லுக்காக இருக்கும். பட் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி. எங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் ரீசெல்லர்ஸ் அவங்க வீடியோ போட்டு எக்கச்சக்கமாக விற்கிறாங்க. அந்தளவுக்கு நம்ம அதான் நார்மலாக கஸ்டமர் கொடுக்குற ரேட் தான் அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க அதில் ஒரு 100 ருபீஸ் வச்சு விற்றா கூட நியாயமான ரேட்டாக தெரியுதுன்னு அந்தளவுக்கு சேல்ஸ் இருக்குது. ஸோ சூப்பரான ஐட்டம், இதுவும் ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குது. நேற்று சொன்ன மாதிரியே தான், ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு ஒரு வீடியோ, உங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க பாருங்கள். அது இல்லாமல் வந்து யூடியூப்லேயும் இருக்குது, லிங்க் இருக்குது, வேறு யாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்ஸ்டாகிராமில் இருக்கிறனால நீங்கள் எப்போ வேணாலும் உள்ளே போய் என்னென்னலாம் திங்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க உள்ளே போனாங்கன்னா மொத்தமாக நம்மளோட எல்லா வீடியோஸும் குட்டி குட்டி வீடியோஸாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் நம்ம போட்ட வீடியோ எல்லா பொருளுமே வச்சிருப்போம், அப்படி இல்லைனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு இருந்துச்சு, இன்றைக்கி இல்லைங்கிற பேச்சே கிடையாது. பழைய டைப் மாடலும் கிடைக்கும், இன்னைக்குதும் கிடைக்கும், அடுத்தது வர வேண்டியதும் வச்சுருப்போம். ஸோ இன்ஸ்டாகிராமை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு, உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள். சிங்கிள் சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸோடு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.